வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தி அப்படின்னா, விஷுவலைசேஷன் 9 மெத்தட். இந்த மெத்தட் வந்து விஷுவலைசேஷனோடைய அப்கிரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, ஆனா கொஞ்சம் டைம் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும். அது மட்டும் இல்லாம என்னால என்ன ஒரு 5-10 நிமிஷத்துல என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த விஷயத்தை நான் ஏத்தணும், அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா அதை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அது நீ எந்த அளவு நீங்க நம்பி நீ எந்த அளவு நீங்க செய்யறீங்க அதை பொறுத்துதான் இருக்கு. இந்த ஒரு விஷுவலைசேஷன் 9 மெத்தட் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து யார் யாரெல்லாம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் நான் வந்து உங்களுக்காண்டி நான் ஓப்பனா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்றேன். சரி, இந்த மெத்தட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து லவ் அட்ராக்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணலாம், ஜாப், மேரேஜ், எதனால இந்த மெத்தட் வச்சு நம்மளால சீக்கிரமா நம்மளால அட்ராக்ட் பண்ணிட முடியும். நார்மல் விஷுவலைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி 10 days அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 days உங்களால அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஏன்னா இந்த மெத்தட் வந்து அந்த அளவு ரொம்ப ரொம்ப என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து வேதாத்ரி மகரிஷி சொன்ன ஒரு மெத்தட். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு முறையா நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள நம்ம வந்து பதிய வைக்கிறதுக்கு 21 நாட்கள் தேவை கிடையாது. 5-10 நிமிஷத்துலயே நம்மனால நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு முறையா நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள நம்ம வந்து பதிய வைக்கிறதுக்கு 21 நாட்கள் தேவை கிடையாது. 5-10 நிமிஷத்துலயே நம்மனால ஸ்டோர் பண்ணிட முடியும், நம்மனால நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள பதிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷுவலைசேஷன் மெத்தட்ல இன்னமும் ஒரு சில பேத்துக்கு டவுட் இருக்கு. விஷுவல் நம்ம பண்ணும்போது அது நம்ம எப்படி நடந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. எப்படினாலும் ஃபீல் பண்ணலாம். எந்த மாதிரி அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கற்பனை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க வந்து விஷுவல் பண்ணலாம். சரி, இப்ப நீங்க ஒருத்தவங்களை நீங்க இப்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்ப எந்த மாதிரி விஷுவல் பண்ண கூடாதுன்னா, நீங்க அவங்கள போய் ப்ரப்போஸ் பண்றீங்க, ப்ரப்போஸ் பண்ணக்கு அப்புறம் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க வந்து விஷுவல் பண்றீங்க அப்படின்னா, உங்களால அந்த அளவு வந்து சந்தோஷம் உங்களால பட முடியாது. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொண்ணை நேசிக்கிறோம் அப்படின்னா, அவங்கள நம்ம வந்து மேரேஜ் பண்ணாதான் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படின்ற போது நீங்க அவங்கள தாலி கட்டினக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நீங்க வந்து விஷுவலைசேஷனுக்குள்ள நீங்க எடுத்துக்கணும். அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு பார்க்கும் போது உங்களை அறியாம அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, நீங்க இப்ப ஒரு ஜாப் நீங்க இப்ப மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சு கண் முழிச்சு முகத்தை கழுவி நீங்க பல்லு விளக்குனதெல்லாம் நீங்க விஷுவல் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதுல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்க இந்த ஜாப்ல போய் நீங்க உட்கார்ந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். அப்படின்ற போது உங்களுக்கு இப்ப பிடிச்ச ஜாப்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க விஷுவலைசேஷன் பண்ணாதான் இது வந்து சாத்தியப்படும், அப்பதான் உங்களுக்கு இது நடக்கும். ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் நான் ப்ரப்போஸே பண்ண உங்ககிட்ட, சார் அப்புறம் வந்து எனக்கு எப்படி சார் கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. இதை முதல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வைப்ரேஷனுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது தேவையே கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆள் மனசுல நீங்க வந்து பதிய வைக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் கண்டிப்பா நடக்கும். அப்படின்ற போது நீங்க ஆள் மனசுல நீங்க வந்து பதிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணோம்னா, அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு அது ஏற்படுத்திட்டே கொடுக்கும். அது நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க நினைச்சதை அதை நீங்க ஈஸியா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. நீங்க இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இப்ப மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க முக்கியமா பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும். பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் கிடையாது, நம்ம ஆக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா, அதை நம்ம செய்யணும். இப்ப ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல நான் ஆக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இது தானா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தானா வரும், உங்களுக்கு தானா எவ்வளவு வரும், உங்களுக்கு கொஞ்சோன்னு வரும். அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா ஏற்படும், ரொம்ப ரொம்ப கம்மியா ஏற்படும். அதனால நீங்க வந்து ஆக்ஷன் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கான விஷயங்களை நீங்க அதுக்காண்டிய விஷயங்களை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்ப நினைச்ச விஷயம் உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சது ரொம்ப ரொம்ப வேகமா உங்களுக்கு செயல்படும். அதாவது நீங்க இப்ப இந்த நினைச்ச விஷயத்த வந்து நீங்க அடையணும் அப்படின்னா, அது முக்கியமா வந்து உங்களுடைய மனபலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆழமா நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயம்தான் நடக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்க இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்க நீங்க இப்ப நம்பிட்டு உங்களை நீங்க நம்பாம இருந்தீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. இதே இது நீங்க உங்களை நீங்க நம்பி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க.
அப்புறம் நீங்க அதான் உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கலாம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டதை நம்ம போய் நினைக்கிறனால இதுக்கு இப்ப இடையில இருக்க விஷயம் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இப்ப எனர்ஜி தானே, எனர்ஜி அப்படின்ற போது ஏன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணும் போது அந்த ஒரு விஷயம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நடந்துரும். அப்படின்ற போது நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஒருத்தவங்க நீங்க இப்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்த நீங்க கற்பனை பண்ணுங்க. ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஜாப்ல நீங்க சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவு சந்தோஷம் வருமோ அதை நீங்க வந்து வெளிப்படுத்துங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துருச்சு இந்த மாதிரி, நீங்க இந்த விஷயத்தை நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எதனால உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சில பேத்துக்கு லேட்டா மேனிஃபெஸ்ட் ஆகுது, ஒரு சில பேத்துக்கு ரொம்ப சீக்கிரம் ஆகுது அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப நம்புறாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சத்தை நம்புறாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேகமா செயல்படுது. ஒரு சில பேத்துக்கு லேட்டா நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃபா அவங்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால ஸ்லோவா நடக்குது. அப்புறம் முக்கியமா பிரபஞ்சத்தையும் சரியா நம்புறது இல்ல, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லோவா நடக்குது. ஒரு சில பேத்துக்கு சுத்தமா நடக்கிறது இல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் மட்டும் செய்வாங்க, அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது, அதனால அவங்களுக்கு வந்து நடக்கிறது கிடையாது. சரி வாங்க நம்ம அந்த விஷுவலைசேஷன் 9 மெத்தட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பாத்துடலாம். நீங்க இந்த மெத்தட் செய்யும் போது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க வந்து ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பயங்கரமா நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்ன இப்போ ஒரு சில பேர் லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இப்படின்னா பேபியா இருக்கட்டும், எதனால் இருக்கட்டும், இந்த மெத்தட் உங்களுக்கு சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெத்தட் கொடுக்கும். நீங்க ஆல்ரெடி நீங்க விஷுவலைசேஷன் மெத்தட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் பண்ணிருப்பீங்க, காலையில பண்ணிருப்பீங்க, அப்புறம் நீங்க நைட் தூங்கும் போது பண்ணுவீங்க. இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 9 தடவை அந்த ஒரே விஷயத்தை நீங்க 9 தடவை நீங்க ரொம்ப ரொம்ப நேசிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க செய்ய போறீங்க. இது மூலமா நீங்க செய்யறனால எந்த ஒரு விஷயமே 9 முறை நீங்க கற்பனை பண்ணி செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசுல அது வந்து பதிய ஆரம்பிச்சிடும். பதிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா பிரபஞ்சத்துக்கு அது வந்து போய் உங்களுக்கு உண்டான சான்சஸ் வந்து அது வந்து உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த உடனே நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. அதனால நீங்க இந்த மெத்தட் நீங்க செய்யுங்க, ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஈஸியா அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். Believe in you. Believe in you. Believe in universe. Thank you. Thanks a lot. Thank you, universe.